siempre la hermana. அவர்கள் காரணம் கட்டு விட்டார்கள்.
இந்த ஏழனங்கள் அவர்கள் பேசுவதில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். இதை கண்டுகொள்ளாமல் போவதற்கு வேற தேவையில்லை. என்ன செய்வது? அதை போய் கேட்டு எதை குறைக்கலாம்? குறைவதற்கு என்ன செய்வது? வீட்டுடைய வெளியே போகாமல் இருக்க முடியுமா? வேலைக்கு போய்தான் வேலைக்கு போகும்போது வரும்போது சில இடங்களை சொல்லலாம். ஆனால் அது வீட்டிற்கு வந்த பிறகு கூட மனதை ஏற்படுத்தி எவ்வளவு நாள் ஆச்சு, என்ன பிடிக்காம இருக்கும், இவ்வளவு இதை பார்த்துருக்கோம், பொறாமை நாள் சொல்றானா, கோபத்து நாள் சொல்றானா, வெறுப்பு நாள் சொல்றானா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்த பிறகு வந்து மனதை உறுதி கொண்டது. அதனால என்ன பொறுத்தவரை முதல் முதலாக நான் சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு உங்களுக்கு நன்றி. வீட்டுக்கு வந்த பிறகு நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு செய்யக்கூடிய ஒரு சின்ன பெட்டிக்கடை வச்சு நடத்தக்கூடியதாக இருக்கிறோம். அதுல நேரம் அதுல கவனம் செலுத்த வேண்டியது. கடையில் அடுத்த என்ன ஜாமம் வைக்கலாம், என்ன ஜாமங்கள் நாளைக்கு வாங்க வேண்டியது இருக்கு, வாங்கி போட்டதான் மனைவி பாருங்கன்ற பார்த்துடுவாங்க. அப்படி ஏதாவது செய்ய முடியுமா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு வேலையை வீட்டுல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டிவி பார்க்கக்கூடியதாக இருக்கலாம், ஒரு புத்தகம் செய்யக்கூடியதாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த வகையான புத்தகத்தில் ஆரம்பம், எந்த எழுத்தாளர்களை புத்தகத்தில் ஆரம்பம், அந்த எழுத்தாளர்களை புத்தகத்தை வாசிப்பதற்காக முயற்சி செய்யலாம். இது கடினமான வேலை. அதனால தான் சொல்றேன், என்ன சமயத்தில் புத்தக வாசிக்க வைப்பீங்க பிடிக்காது, ஏதாவது புத்தக வாசிக்க வைப்பீங்க, அது பூதமாக இருக்கலாம், குருவமாக இருக்கலாம், இல்லையா, இல்ல கதாசிரிய எழுத்துக்களாக இருக்கலாம். இதை வாசிப்பதற்கு இந்த புத்தகங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு கண்டிப்பாக வந்து ஆனா ஒண்ணுமே இல்லை அப்படின்னா வீட்டுல உள்ள பிள்ளைங்க வந்து பிள்ளைங்க நீங்க மலையை எல்லாருமே ஒரு அரை மணி நேரம் சீட்டு விளையாடு சீட்டு விளையாடு வெளியே போய் சீட்டு விளையாடி காசு வச்சு விளையாடி காசு போய் சூதாட்டமாக மாறி ஒட்டுமொத்த இழப்பும் நடப்பதை விட பொழுது வந்தாக வீட்டுல விளையாடுறது நடந்தது. ஏன்னா சீட்டு விளையாடுறது மாதிரி கணக்கில் நம்மளை வந்து மேதையாக முடியாது, வேற எதுவும் எனக்கு தெரியும். அதுவும் கணக்கில் நமக்கு மேதையாக நம்முடைய மூளை அதிகமாக வேலை செய்யும். ஆனால் வீட்டில் உள்ள பிள்ளைங்க கூட சீட்டு விளையாடுறாங்க, அது காசு விளையாடுவதால் சூதாட்டமாக மாறுகிறது. சரியா, நல்ல சீட்டு ஏதாவது ஒரு புழக்கத்தை வீட்டில் ஏற்படுத்தும். ஏன்னா வர வழியில சிலரை கேட்டுக்கொண்டிருக்கலாம், சில சொல்லியிருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கிற சொல்லியிருக்கலாம். அது மீண்டும் மீண்டும் வந்த பிறகு கூட்டிக்கொண்டிருக்கும். அந்த மீண்டும் மீண்டும் அதையே சிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக உங்களுக்கு எதில் ஆகுமோ அந்த ஒரு புழக்கத்தை ஏற்படுத்தும். எந்த பேர் ராபின்சன். நான் இப்போ தூத்துக்குடி மாவுக்கு வந்து இப்போ ஒரு 12 வருஷம் இருக்கும். அது வந்து இப்போ அதுக்கப்புறம் அஞ்சு வருஷமாக நான் குடிக்கிறேன்னு சொல்லி எங்கள் மனைவியில் சண்டை போட்டுட்டு அவங்க இப்போ இலங்கைக்கு போயிட்டாங்க. அதோட நான் ஒத்தையில இருந்தேன், ஒத்தையிலேருந்து அது பிறகு இந்த இப்போ இந்த மூலியமாக இந்த ஃபாதர் மூலியமாக ஃபாதர் மரிய உடனே ஃபாதர் சொல்லி இந்த இது இந்த அமெரிக்க ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ உடல்நிலை நல்லா இருக்கு. அது அந்த டிஎம்சி செய்த உதவியில் நல்லா இருக்கு. நானும் இந்த மட்டாக்கிட்ட வேலை போறாக்கிட்ட எல்லாம் சொல்கிறேன், இப்போ நீங்கள் பிடிக்காதீங்க, இப்படி ட்ரீட்மெண்ட் எடுங்க, நல்லா இருப்பேன். இப்போ வந்து இப்போ எங்கள் எங்களோட குடும்பத்தில் இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. இங்கேருந்து இப்போ ஃபோன் போட்டு என்ன வாங்க வாங்கங்கிறாங்க, சோனுக்கு வந்துடுங்க, நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க, நல்லா சந்தோஷமாக இருக்குங்க. அதோட இப்போ நான் இப்போ 8ஆம் மாதம் 7ஆம் தேதி போகிறேன் முஸ்லீமனுக்கு. அதோட அந்த ஃபாதர் மட்டு எங்களோட எஸ்ராஜ் ஃபாதர் அவரும் சேர்ந்து தான் எனக்கு முன்னேற்ற வழி நல்ல வடிவம் நல்ல இந்த ஐயா நீங்கள் குடிக்காமல் இருந்து நல்ல உடல்நல நல்லா இருக்க முடியும். இப்போ நான் ஒரு வருடம் குடிக்காமல் இருந்து இப்போ உடல்நல நல்லா இருக்கும். இப்போ நான் இப்போ நல்ல சந்தோஷமாக இலங்கை செல்லப்போ. தூத்துக்குடி டிஎம்எஸ்எஸ் நிறுவனத்திலேருந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை முகாம்களில் இலங்கையிலேருந்து இங்கே வந்து குடிபெயர்ந்து முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தாப்பாத்தி, குளத்துவாய்ப்பட்டி, தாளம்பத்தனம் இருந்த 3 இடங்கள்லேயும் உள்ள மக்களுக்கு வந்து பணி செய்துட்ருக்கோம். அவங்கள பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியது வந்து
இங்கே வந்த பிறகு அவங்க கண்டுகொள்ளப்படலை அப்படின்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு இருக்குது. தாழ்வு மனப்பான்மை அதிகமாகவே இருக்குது. அந்த தாழ்வு மனப்பான்மையுடைய காரணமாக அவங்க வீட்டுகளுக்குள்ளாடிய நிறைய பிரச்சனைகள். அதனால் முதல்ல கணவன் மனைவிக்கு இடையில் பல கட்டங்களில் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த மெசஸ் வந்து நாங்கள் செய்துட்ருக்கோம். பெரும்பாலான இடங்களில், பெரும்பாலான குடும்பங்களில் இந்த கவுன்சிலிங் வந்து வெற்றி கண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக அவர்கள் குடும்பங்களில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது குடிநோய்க்கு அவர்கள் ஆட்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த குடிநோய்க்கு ஆட்பட்டிருக்கக்கூடியது பல நேரங்கள்லையும் பலராலும் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்கள பார்க்கக்கூடியது வந்து இலங்கையிலேயும் அவங்களுடைய செயல்பாடுகள் இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இலங்கையை பார்க்கும் பொழுது இவர்களுடைய மனநிலை அப்படி கிடையாது, அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படி கிடையாது. இங்கே வந்த பிறகு தான் தாழ்வு நிலை காரணமாக, மன அழுத்தம் காரணமாக குடிக்கக்கூடிய பழக்கங்கள் சிறுவயது குழந்தைகளுக்கு கூட ஏற்பட்டிருக்கு. இது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு கணவன் மனைவியுடைய நிலைமையை பார்த்துட்டோன்னா பல குடும்பங்கள் மாலையில் 4 மணிக்கு பிறகு எந்த வகையிலையும் நிம்மதியாக இல்லை. தகப்பனார் உள்ளே வர்றார் அப்படின்னு சொன்னாலே குழந்தைகள் வந்து ஒரு மிகப்பெரிய டெரராக பயமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வந்து மிக அதிக அளவில் இருக்குது. ஆனால் இந்த ஒரு நிலையிலிருந்து 3 கேம்ப்லேயும் சேர்ந்து 3 முகாம்கள்லையும் இருந்து 30 பேருக்கு நிரந்தரமான சிகிச்சையிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. இன்றைக்கு அவங்க நல்லா இருக்காங்க. ஆனாலும் இன்னமும் பலரை கொண்டு வர வேண்டியது இருக்குது. இன்றைக்கு விழா எடுக்கக்கூடியது வந்து ஓராண்டு காலம் நிறைவடையக்கூடிய ஒரு நபருக்கு, இதுக்கு முன்னாடியும் ஓராண்டுக்கு மேலாக மீண்டும் குடிக்காமலே இருக்கக்கூடிய இந்த குடிநோயிலிருந்து மீட்படைந்தவர்கள் 2 பேருக்கு ஓராண்டு காலம் முடிந்ததற்கான விழா எடுத்திருக்கோம். இன்னும் 3-4 மாதங்களில் இன்னும் 6-7 பேருக்கு விழா எடுக்கக்கூடிய கட்டத்தில் அவங்களும் இருந்துகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த குடிநோயிலிருந்து விடுதலை அடைந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தோம்னா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்குது. மனைவி, குழந்தைகள், அப்பாவை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்பா ஏதாவது வாங்கிட்டு வர மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு அன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பல குழந்தைகள் சொல்லும்போது இதுதான் முதல் நேரம் என்னுடைய வாழ்க்கையிலே பிறந்தநாள் கொண்டாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி 13 வயது 14 வயது நிறைவடைந்த குழந்தைகள் சொல்லுது அப்படின்னு சொன்னால் அதை கேட்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த மாற்றங்கள் இது வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த ஒரு நல்ல ஒரு செயலை பல குடும்பங்களையும் மீட்கக்கூடிய, அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை ஒளிமயமானதாக மாற்றக்கூடிய செயல்பாட்டை கண்டிப்பாக தொடர்ந்து டிஎம்எஸ்எஸ் செய்யும். அதுபோல் குழந்தைகளுடைய கல்வியிலும் அவர்களுக்கு மாலை கல்வி நடத்துவதிலிருந்து அவர்களுடைய படிப்புக்கு இடம் எடுத்து கொடுத்தது, கல்லூரிகளில் பள்ளிகளில் நல்ல பள்ளிகளை பார்த்து சேர்ப்பது, அவர்களை தொடர்ந்து படிக்கக்கூடியதை கண்காணிக்கக்கூடியது, இந்த செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து செய்யும். நன்றி.